ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ ஜங்ஷன். இன்றைக்கி நான் அடப்பிரதமன் அடை பாயசம் சொல்லி கொடுக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். அடை மிக்ஸு தான் வாங்கியிருக்கேன். இது ரொம்ப ஈஸி, 5 மினிட்ஸில் நீங்கள் செஞ்சிடலாம். பால் ஃபஸ்ட்டு காய வச்சுருந்தீங்கன்னா மறுபடியும் இருக்க கொஞ்சம் 2 கப்பு தண்ணி ஊற்றிட்டு அது கொதிச்சதுமே இந்த மிக்ஸை வந்து போட்டு ஒரு 1/2 hour வேக வச்சிங்கன்னா நம்மளுடைய அடப்பிரதமன் அடை பாயசம் ரெடி ஆயிரும். ஓகே, வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஓகே, பாருங்கள் ஸ்டவ்வு ஆன் பண்ணிவிட்டு பால் வந்து ஃபஸ்ட்டே நான் காய வச்சுருக்கேன். ஓகேங்களா, அதில் 2 கப்பு தண்ணி. இது கொதித்த உடனே நம்ம அந்த அடை மிக்ஸை பாயசம் மிக்ஸை இதில் போட்டு கொதிக்க வச்சு 1/2 hour ஆனதுமே உங்களுக்கு ஒரு கலர் சேஞ்சு வரும். ஓகேங்களா, அப்புறம் நம்மளது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா நம்ம கீ ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணால் நம்மளுடைய பாயசம் ரெடி. ஓகே, வாங்க அது பார்க்கலாம். பால் ஃபஸ்ட்டு கொதிக்கட்டும் நல்லா, அதுக்கப்புறமா அந்த மிக்ஸை போடலாம். பால் நல்லா கொதிச்சு வச்சு பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்மளோட இந்த அடை மிக்ஸை இதில் ஆட் பண்ணலாம். ஓகே பாருங்கள், இப்போ நம்ம இந்த மிக்ஸெல்லாம் இதுலேயே போட்டாச்சு. இதுலேயே உங்களுக்கு முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எல்லாமே இருக்குது. சுகரு எல்லாமே இந்த மிக்ஸிலேயே இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஒன்றுமே ஆட் பண்ண தேவையில்லை. அவங்க சொல்லியிருக்கிற அதே குவான்டிட்டியில் நம்ம பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். இது வந்துட்டு 300 கிராம் இருக்குது. 300 கிராமுக்கு அவங்க வந்துட்டு 1 லிட்டர் பாலும் 2 கப் தண்ணி ஊற்ற சொல்லியிருக்காங்க. இப்போ கரெக்டாக இருக்குது, நம்மளுக்கு ஸ்வீட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஓகே, இது நல்லா ஒரு 1/2 hour கொதிச்சதுக்கப்புறமா நெய் ஊற்றி நம்ம இறக்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்மளுக்கு இது சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகே பாருங்க, நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இன்னும் ஒரு 15 மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சு. ஓகே பாருங்க, இப்போ நம்ம எவ்வளோ பால் ஊற்றியாலும் இப்போ பாதிக்கு பாதி கொஞ்சம் லைட்டு பிஸ்கட் கலர் மாதிரி மாறி இருக்குது பாருங்க. இப்போ நம்மளது பாலட பிரதமன் பால் பாயாசம் அடைப்பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பால் ஊற்றும்போது இந்த அடை இதெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் இருந்துச்சு இல்லைங்களா. இப்போ பாருங்கள், பால் வந்துட்டு கம்மி ஆகிட்டு இது இப்போ வெந்ததுனால இப்போ இப்படி தெரியுது. ஓகே, இனி கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா ஃபுல் ரெடி ஆயிடுச்சு. அப்போ நம்ம நெய் ஊற்றிட்டு இறக்கிடலாம். ஓகே, அதே மாதிரி இது கொதிச்சுட்டு இருக்கும்போது சிம்மில் தான் வச்சு கொதிக்க வைக்கணுங்க. ஹையில் வச்சா எல்லா பாலெல்லாம் கீழே சிந்திட்டு நம்மளுக்கு பாயாசம் ஒன்றும் கிடைக்காது. ஓகே, நம்ம இது வந்து பண்ணும்போது 1/2 hour பக்கத்துலேயே நின்று பத்தனமாக பண்ணுறது அது கொதிக்கிறத பார்த்து பார்த்து இலக்கி விட்டுட்டு அடி பிடிக்காமல் நம்ம இந்த மாதிரி இலக்கிட்டே இருக்கணும் பக்கத்துலேயே நின்று அடிக்கடி. அப்போ தான் இந்த பாயசம் நல்லா குறுகலாக வந்தால் தான் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓகேங்களா பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு இந்த நெய்யை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாயசம் மிக்ஸ்லேயே எல்லாமே இருக்கிறதுனால நம்ம நெய் மட்டும் ஊற்றினா போதும். ஓகேங்களா, முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எல்லாம் இதுலேயே இருக்குது. சுகரு எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இன்ஸ்டன்ட் இல்லையா. அதனால் பால் மட்டும் கொதிக்க வச்சுட்டு பாலில் வந்துட்டு ஒரு 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிட்டு கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா இந்த மிக்ஸை நம்ம போட்டு ஒரு 1/2 hour இதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு பக்கத்துலேயே இருந்து பார்த்துட்டு இலக்கிட்டு அடி பிடிக்காமல் பார்த்துட்டோம்னா இப்போ நம்மளுடைய பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நெய்யெல்லாம் க்ளீனாக அப்சர்வ் ஆயிடுச்சு உள்ள. இனி இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளுடைய அடைப்பிரதமன் ரெடி. பாருங்கள், நம்மளுடைய அடைப்பிரதமன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஓகே பாருங்கள், இப்போ நம்மளுடைய அடைப்பிரதமன் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி அடைப்பிரதமன் பாலட பாயசம் செஞ்சு பாருங்கள். இது கேரளா ஸ்பெஷல். எங்கள் வீட்டில் நாங்கள் இது எப்போவுமே பண்ணுவோம். எந்த விசேஷம் வந்தாலும் நாங்கள் இந்த பாலட பிரதமன் பண்ணுவோம். ஓகே, நீங்களும் உங்கள் வீட்டில் ஈஸியாக சீக்கிரமாகவே பண்ண முடியுது. நீங்கள் ஒரு டைமு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதிய வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? தேங்க்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ், பாய்.